ஹாய் கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் என்ன நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஷோஷாட் பேட்டன் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா கேண்டில் சிக்ஸ் பேட்டன் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்களும் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி மணியின் பண்ணால் ஸோ மஸ்ட்டு பண்ணால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பேட்டன் உங்களுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு கேஸ் ஓகேவா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டன் ஒன்று நீங்களும் தெரிஞ்சிக்கணும்னா ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேஸ் ஓகேவா ஸோ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நான் ஏன் உங்களுக்கு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு அதாவது அதோடஸ் பின்னோமோ ஐ கேப்ஷன் இன்டெட் பாக்கி ஆப்ஷன் ஸோ அந்த மாதிரி பண்ணிணா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலாக்ராஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ டேலக்ராம்ஸ் லிங்க் பண்ணிணா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ ஓகே ஸோ இப்போ வாங்க நம்ம கேண்டல் சிக்ஸ் பேட்டர்னுக்கு போயிடலாங்க ஸோ ஓகே ஸோ நான் அப்போ தான் உங்களுக்கு ட்ராப் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ட்ராப் பண்ணி உங்களுக்கு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு அதை காமிக்கிறோம் ஓகேவோ ஸோ ஓகே கேஸ் ஸோ இதுதான் ஓகே ஸோ இதுதான் அந்த பேட்டர்ன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கான பேட்டர்ன் கேஸ் ஓகே ஸோ நல்லா பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா எடுத்து காம் கலரில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும் ஸோ ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கேண்டல் க்ரீனில் இருக்கணும் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கணும் அண்ட் ஃபோர்த்து கேண்டலுமே பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருந்தால் ஸோ நாலு கேண்டலுமே இந்த மாதிரி இருந்தால் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கேண்டில் என்ட்ரி எடுக்கணும் ஸோ அப்டேட்டுக்கான என்ட்ரி எடுக்கணும் ஓகேவா ஸோ அப்டேட் போகணுன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேண்டில் ரெட்டில் இருக்கணும் அண்ட் தேர்ட் கேண்டலுமே பார்த்திங்கனா ரெட்டில் இருக்கணும் ஃபோர்த்து கேண்டலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் இருந்தால் ஸோ நீங்கள் ஃபிஃப்த்து கேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பிளேஸ் பண்ணணும் ஸோ ஓகே ஸோ இதான் என்ட்ரி கேண்டில் ஸோ பார்த்துக்கோங்க ஓகே ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்ல இருக்கணும் தேர்ட் கேண்டிலுமே ரெட்டில் இருக்கணும் அண்ட் ஃபோர்த்து கேண்டில் ரெட்டில் இருந்தால் ஸோ நீங்கள் ஃபிஃப்த்து கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடணும் கைஸ் ஓகே ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும்னு எனக்கு தெரியுது ஸோ அகைன் பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ நான் எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க கைஸ் ஓகே ஸோ அதனால தான் ஸோ லாஸ்ட் டைம் சொல்கிறேங்க ஐஸ் ஓகே ஸோ நீங்கள் அப்டேட் போகணுன்னா ஸோ ஃபர்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும் அண்ட் தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும் ஸோ இந்த நாலு கேண்டலுமே இந்த இந்த பேட்டனில் இருந்ததுன்னா ஸோ நீங்க பாத்தீங்கன்னா 5th கேண்டில் பாத்தீங்கன்னா அப் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிரலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் so அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரேடுக்கான பேட்டர்ன் காமிச்சிட்டுنا உங்களுக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்றது ஓகேவா அப்பதான் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ டவுன் ட்ரேட் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது காமிக்கிறேன் ஓகேவா ஓகே கைஸ் ஸோ அப்போ வெயிட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டனை காமிக்கிறேங்க ஐஸ் ஓகேவா ஸோ ஓகே ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் காண கேண்டல் ஸ்டிக் பேட்டன் கைஸ் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற பேட்டன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா மறக்காமல் எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும் கைஸ் ஓகேவா ஸோ அதனால மறக்காமல் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு இதையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் இது பார்த்தா டவுன் ட்ரேடுக்கான பேட்டர்ன் ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்கணும் அண்ட் தேர்டு கேண்டில் பார்த்தா க்ரீனில் இருக்கணும் அண்ட் ஃபோர்த்து கேண்டில் பார்த்திங்கன்னா ரெட்டில் இருக்கணும் ஸோ இந்த நாலுமே நாலு கேண்டிலுமே இந்த மாதிரி பேட்டனில் இருந்தால் நீங்கள் ஃபிஃப்த் கேண்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கலாங்க ஸோ ஓகேவா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ நீங்கள் டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும் அண்ட் தேர்டு கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீன் கேண்டில் கலரில் இருக்கணும் அண்ட் ஃபோர்த்து கேண்டில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும் ஸோ 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 இந்த இந்த மாதிரி நாலு பார்த்தா பேட்டனில் இருந்தால் நீங்கள் நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிடலாங்க இருக்கணும்டனே பிளேஸ்ல கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் மறக்காமல் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஓகேயா ஸோ இப்போ உங்களுக்கு நான் ட்ரேடுமே பிளேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஸோ லாஸ்ட் டைம் பண்ணால் அகே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் டவுன் ட்ரேட் போணுன்னா ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்கணும் அண்ட் தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும் அண்ட் ஃபோர்த்து கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும் ஸோ இந்த நாலு கேண்டிலுமே இந்த மாதிரி பேட்டன்ல இருந்தால் நீங்கள் உடனே பார்த்திங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாங்க ஸோ ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ மறக்காம இது ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு ட்ரேடுமே பண்ணால் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் கேஸ் ஓகேவா ஹை கேஸ் பண்ண நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் பேடர்னு பார்த்தீங்கன்னா எந்த அசட்டில் ட்ரேட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கரென்சி பர்சே பண்ணிக்கலாம் ஓகேவா ஓடிசி வேணா ஸோ கரன்சி பர்சே பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் ரிசல்ட் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த இடத்துலையுமே பாருங்கள் நான் காமிக்கிறது எல்லாத்தையும் பார்த்திங்கனா கரெக்டாக பாருங்கள் கைஸ் ஓகேவா ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ க்ரீனு ரெட் ரெட் க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேன்சு பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்ட்டிங்கில் யூஸ் பண்ணால் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்யூரேசியுமே பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டனுக்கு நீங்கள் மார்டிங்கிலுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் ஓகேவா ஸோ நான் காமிக்கிறதா பாருங்க ஐஸ் ஓகேவா வெயிட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ரிசல்ட்னா பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன் ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரேடுமே பார்த்தா ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ மஸ்ட் எல்லாருமே கரன்சி பேர்ஸ்லேயே ட்ரை பண்ணுங்க ஐஸ் ஓகேவா ஸோ ஓடிசியில் நான் ஒன்றும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் எப்போதுமே நீங்களும் கரன்சி பேர்ஸ்லேயே பண்ணுங்கள் ஸோ ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்கிலக்கு தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்தேன் என்ட்ரிக்கு தான் பார்த்தீங்கன்னா தேடிட்டுருக்கேங்க ஐக்கியா நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியே காமிச்சிடும் ஓகே ட்ரேட் பிளேஸ் பண்ணியே காமிச்சிடும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரேடுக்கான என்ட்ரி கிடைச்சிருக்கு ஸோ பார்ப்போங்க ஐஸியா இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியாச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுது ப்ராஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஸோ டவுன் ட்ரேட் போணுன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கணும் அண்ட் தேர்ட் கேண்டில் பேனா க்ரீனில் இருக்கணும் அண்ட் ஃபோர்த்து கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் இருக்கணும் ஸோ இந்த நாலு கேண்டுலுமே ஸோ இந்த மாதிரி பண்ணி பேட்டனில் இருந்தால் ஸோ நீங்கள் உடனே பண்ணா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஸோ அதேமாதிரி அதை அதேமாதிரி தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகே ஸோ இந்த இடத்துல இப்போ நான் நாலு கேளுமே அதே பேட்டனில் இருந்து ஸோ நான் உடனே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்பேங்க ஈஸ் ஓகே ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு நான் ட்ரேட் மாதிரி அவங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேங்க ஸோ ஓகேவா இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகுதா இல்லை ப்ராஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்பேங்க ஸோ ஓகே ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் செகண்ட்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ் ஆகுதா இல்லை ப்ராஃபிட் ஆகுதுன்னு பார்ப்பேன் ஸோ ஓகே ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஓகே ஸோ அந்த ஷோர்ட் ஷார்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேனல் சிக்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஸோ அந்தளவுக்கு பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகேவா ஸோ அந்த டவுன் ட்ரேட் எடுத்த பிறகு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் நான் உங்களுக்கு பிளேஸ் பண்ணி காமிக்கிறேங்க ஸோ ஓகேவா ஸோ ஓகே கேஸ் ஸோ இந்த ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகிடுச்சு கேஸ் ஓகே ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஸோ டவுன் ட்ரேட் எப்படி போகணுன்னு ஓகே ஸோ டவுன் ட்ரேட் போணுன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில் இருக்கணும் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ரீனு அண்ட் தேர்டுமே பண்ணால் கிரீனு அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இருந்தால் நீங்கள் ஃபிஃப்த்து கேண்டில் பயணம் டவுன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிடணும் கேஸ் ஓகே ஸோ இதுவே அப் போகணுன்னா அதுவுமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகே ஸோ அப்ரேட் போணுன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீன் கலரில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேண்டில் பண்ணால் ரெட் கலரில் இருக்கணும் அண்ட் தேர்ட் கேண்டில் பேனால் ரெட் கலரில் இருக்கணும் அண்ட் ஃபோர்த்து கேண்டில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருந்தால் ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா அப்டேட் பிளேஸ் பண்ணிடலாங்க ஈஸ் ஓகேவா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் ஸோ அப்டேட் போகணுன்னா க்ரீன் ரெட் ரெட் க்ரீன் ஓகேவா ஸோ அந்த பேட்டர்னில் இருந்ததுன்னா நீங்கள் அஞ்சாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அப்டேட் பண்ண என்ட்ரி பிளேஸ் பண்ணிடலாங்க ஈஸ் ஓகேவா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர் தான் வர மாதிரி இருக்குது ஸோ இப்போ ரன்னிங்கில் இருக்க கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் முடிஞ்சதுன்னா ஸோ நம்ம உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட் பிளேஸ் பண்ணிடலாங்க ஈஸ் ஓகேவா ஸோ ஓகே ஸோ இது பண்ணால் க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அப்ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இது நம்மளுக்கு ப்ராஃபிட் வருதா இல்லையான்னு பார்ப்போம் ஈஸ் ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் ஓகே ஸோ அப்ட்ரேட் எடுக்கணும்னா ஸோ அந்த கேண்டல் சிக்ஸ் பேட்டர்ன் பேர் நான் ஆல்ரெடி நான் அவங்களுக்கு ட்ரா பண்ணி ஷோ பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்ட்ரேட் போகணும்னா ஃபஸ்ட்டு கேண்டில் பண்ணால் கிரீன் கலரில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேண்டல் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கணும் அண்ட் தேர்ட் கேண்டல் பேனா ரெட் கலரில் இருக்கணும் அண்ட் ஃபோர்த் கேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும் ஸோ இந்த நாலு கேண்டலுமே இந்த மாதிரி பேட்டரில் இருந்தால் ஸோ நீங்கள் அஞ்சாவது கேண்டில் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஈஸியாக இப்போ அப்டேட் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஈஸ் ஓகேவா ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது ஸோ இது ப்ராஃபிட் வந்தால் லாஸ் ஆகுதுன்னு பார்ப்போம் ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஈஸியாக மாட்டிங்கல் ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸ் ஓகேவா ஸோ இந்த கேன்சல் பேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டிங்களுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஈஸ் ஓகேவா ஸோ பதினொன்று ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்குது ஸோ பார்ப்போங்க ஈஸ் ஓகேவா மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் ஓகேவா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா பார்த்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க ஐஸ் ஓகே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா ஸோ டவுன் ட்ரைர் எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சிருக்கும் அப் ட்ரே எப்படி எடுக்கணும்னு புரிஞ்சிருக்குங்க ஸோ ஓகேவா ஸோ இந்த டைமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் ஸோ நம்ம டெலிகிராம்ஸில் லிங்க் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லியும் ஃப்ரீ சிக்னல்ஸும் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதாவது டவுட்ஸ்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாங்க ஷோஸ் ஓகே ஸோ பார்த்துக்கோங்க ஸோ அப்ரேட் பண்ணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணி காமிச்சிட்டேன் டவுன் ட்ரேடும் ப்ளேஸ் பண்ணி காமிச்சிட்டேங்கிஸ் ஓகே ஸோ அகை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ அப்ர்ட்ரேட் போணுன்னா ஃபஸ்ட்டு கேனல் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கும் அண்ட் செகண்ட் கேனல் ரெட்டில் இருக்கும் அண்ட் தேர்டு கேனில் பண்ணா ரெட்டில் இருக்கணும் அண்ட் ஃபோர்த் கேனில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருந்தால் ஸோ இந்த பேட்டனில் இருந்தே நீங்கள் அப்ரேட் ஈஸியாக போட்டுடலாம் ஓகே ஸோ இதுவே நீங்கள் டவுன் ட்ரேட் போணுன்னா ஃபஸ்ட்டு கேனில் பார்த்தா ரெட்டில் இருக்கணும் அண்ட் செகண்ட் கேனல் கிரீனில் இருக்கணும் அண்ட் தேர்ட் கேள் கிரீனில் இருக்கணும் அண்ட் ஃபோர்த் கேனில் பார்த்தீங்கன்னா ரெட்ல இருந்தால் ஸோ நீங்கள் ஃபிஃப்த் கேனல் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாங்க ஸோ ஓகே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டெலிகிராமில் பர்சனாக மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பா ரிப்ளை பண்றேங்க ஓகே ஸோ வேறு எதாவது வீடியோஸ் வேணுனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அதையுமே போடுவேன் ஸோ தேங்க் யூ கீப் சப்போர்ட்டிங் வரட்டா